பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நைட் வந்து ஒரு யங்கு ஃபூலிஷ் ட்ரோல் வந்து நேம் டம்பிள் பிம்பிள்னு இருக்குது, அதை வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிளியரிங் வந்து மழை வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அதோடய மதர் வந்து எப்போயுமே அதாவது மழை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டூ க்ளீனாக இருக்கணும். அது வந்து ஒரு ஒரு குகை கிட்ட போகுது, உள்ளே போய் ஸ்லீப்பிங் அங்கே ட்ராகன் கிட்டே போய் இது மாட்டிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ட்ராகன் வந்து ஸ்டெட்டாக ஸ்லோலோ வந்து அது கண்ணை திறந்து பார்க்குது. அந்த ட்ரோல் அந்த ட்ரோலை வந்து பார்த்து மேலே கீழே பார்க்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பசியோடு இருக்குது. அதே மாதிரி ரோட்டன் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வந்து ரோஸ் பண்ணிகிட்ருக்கு. அங்கே வந்து ட்ராகன் வந்து அதோடய மீட்டை பார்க்குறது. டம்பிள் பம்பிள் வந்து இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, ரொம்ப டேஞ்சரில் மாட்டிக்கிட்டோம்டா, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருக்குது. அந்த மாதிரி வந்து போய் வந்து தெரியாமல் வந்து ஒரு குகையில் மாட்டிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டோரி, ஒரு ஸ்டோரி ஆஃப் த ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, தேர் வாஸ் எ ரிச் மேன் அன்னேம்டு ஜாப். அவங்க வந்து யூசட்ன்ற லேண்ட், லிஸ்ன்ற லேண்டில் இருக்காங்க. அது வந்து குட் மேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த லைஃப்பில் வந்து முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வைக்கிறாரு. ஆனால் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்டர்கிட்ட ஜாப் கிட்ட பேசுகிற, கேன் யூ பிகின் டு மை கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜாப் வந்து மெசேஜ் பண்ண இட் இட் இன் நோ வை, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காட், நான் கடவுளை நம்புகிறேன், காடோட இது வந்து எனக்கிட்டே இருக்குது. ஸோ காட் வந்து ஹெல்த்து, டபுள் வெல்த்து, ஹாப்பி லைஃப் லைஃப் எல்லாமே கொடுக்குறாரு. நம்ம வந்து கடவுளை வந்து நம்புறதும் நம்பாததும் நம்மளோட நம்பிக்கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கடவுள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து என்ன இது அழ கேட்டு அழுகுது. அதுக்கு அதனால் வந்து என்னென்னா பிளஸ் பி த நேம் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. லயன் அண்ட் த கவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்ஸ் அப்பான் டைம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ரெண்டு நாலு நாலு கவுஸ் இருக்குது ஒரு ஃபாரஸ்டில். அது வந்து ஒரே இதில் புல்லு மேய்ஞ்சிட்ருக்கும். ஒரு கப்பை பார்த்திங்க அப்படின்னா ஒரு லயன் வந்து அது நாலு மாடை சாப்பிட போகுது. அது வந்து கண்டிப்பாக வந்து முதல்ல ஒற்றுமையாக இருக்குது. முதல்ல வந்து சாரி என்ன நினைக்குதுன்னா, இதுங்க ஒற்றுமையாக இருக்க வரைக்கும் இது பண்ண முடியாது, அதனால் எப்படி வந்து பிரிக்கிறான் அப்படின்னு யோசிச்சிருக்கு. உணத்துக்கு போய் உணது கலக வைக்குது, அது பாரு நிறைய சாப்பிடுது, அது பாய் அந்த இடத்துல நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கலகம் காமிக்குது. ஸோ ஒரு ஒரு மாடாக பிரிஞ்ச போது அப்போ ஈஸியாக வந்து இப்போ பிரித்து விட்டுட்டு ஒவ்வொரு மாடாக ஈஸியாக அடித்து சாப்பிட ஆரம்பிச்சது. ஸோ யுனைடெட் ஸ்ட்ரென்த்து இதுதான் வந்து இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாங்கி லயன் ஸ்கின். ஒரு ஒரு ஒன்ஸ் அப் எனி டைம் வந்து டாங்கி வந்து ஒரு லயன் ஸ்கின்னை பார்க்குது. அது வந்து லயன் மாதிரி, அதாவது சிங்கம் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்குது. அப்போ வந்து சிங்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறதால எங்கே போனாலும் வந்து அதை பார்த்து வந்து பயப்படுறாங்க. அது வந்து அது அது ஒரு சிங்கமாகவே நினச்சிக்கிட்டு ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, டாங்கிஸ் வந்து கத்த அதாவது அது கணக்கிறது பார்க்குது. அப்போ இதுவும் வந்து சேர்ந்து கத்துது. அப்போ டாங்கி கத்துற மாதிரி கத்துதான். அப்போ என்ன சொல்லு கணக்கிறத பார்த்துக்கன்னா, அப்போது வில்லேஜஸ் அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் தெரிஞ்சுங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு கழுதை அப்படி சொல்லிட்டு. கழுதும் தெரிஞ்சவொடனே எல்லாமே வந்து அது செம்ம அடைய அடிக்கிறாங்க. ஓ அப்படி இத்தனால எங்களை ஏமாத்தி தெரிஞ்சினேன், எங்களை வந்து முட்டால நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நெவர் மாஸ்கேட்ஸ் அஸ் காம சம்மன் எல்ஸ். யாரோ மாதிரி வந்து நம்ம வேஷம் போட்டோம் அப்படின்னா நம்மளோட வேஷம் ஒரு நாள் கலைஞ்சிரும். ஸ்ட்ராங் ஆர் வீக் தேர் வந்து அ ப்ரவுடு டீக் ட்ரீ வந்து ஃபாரஸ்ட் இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து ஒரு ஸ்மால் ஹெர்ப் வந்து டீ மரத்து பக்கத்தில் இருக்குது. அதுக்கு மரம் கேட்குது, நான் வந்து ரொம்ப அழகாக இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கேன், யாரும் என்னை வந்து வீழ்த்த முடியாது, என்னை வந்து ஜெயிக்க முடியாது,
இது சாதவுடனே அந்த கர்ப்பு வந்து ரிப்ளை பண்ணுது, அதாவது ரொம்ப வந்து கர்ப்பம் கொள்ளாத அது வந்து கண்டிப்பாக கஷ்டத்தில் தான் முடியும், ஆபத்து அப்படி சொல்லி. அதாவது ஸ்ட்ராங்கும் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு நாள் கீழே விழுவாங்க, அவங்களுக்கும் தோல்வியெல்லாம் வரும். அப்போ வந்து அந்த தேக்கு மரம் சொல்லுது, நீ வந்து அது தர அதெல்லாம் சின்ன செடி சொன்னது கேட்டுக்கூட அது வந்து தானே வந்து ப்ரைஸ் பண்ணிக்கிது, அதுவே வந்து என்ன சொல்கிறது பெருமை படிக்கிட்டு இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் விண்ட் அடிக்குது, ஸ்ட்ரீ அந்த மரம் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு, மழை அடிக்குது, எல்லாம் இது பண்ணுது, அதோடய லீவ்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணி அது ஸ்ட்ராங்காக நின்றுக்கு. ஆனால் சேம் டைம்ஸ் வந்து ஹெர்ப் வந்து அப்படியே சாஞ்சிடுது. இந்த அப்போ வந்து அந்த தேக்கு மரம் வந்து அதை பார்த்து சிரிக்குது, ஒன்டே வந்து ரொம்ப புயல் அடிக்குது. அப்போ அந்த இப்போ குட்டி செடி வந்து சாஞ்சி அப்படியே இதுவாக இருக்குது. ஆனால் வந்து இது தேக்கு மரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்கும், அதால் வந்து சாஞ்சி ஏதாவது சாஞ்சியோ இல்லை படுத்துக்கவும் முடியாதுல்ல. ஸோ அது வந்து ரொம்ப ஓவராக புயல் அடித்ததால் அதால் வந்து அந்த புயலோட வேகத்தை தாங்க முடியல, அது மொத்த இதுவும் லாஸ் ஆகி கீழே விழுந்தது. அப்போ அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து அதான், எவ்ரி திங் வந்து காம், அதாவது வந்து நம்ம ஒரு சில விஷயத்தில் பணிஞ்சு போகிறதாலையும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதாலையும் இதுவும் இல்லை, அதாவது நம்ம வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறவங்களாகவே இருக்க முடியாது. அதை தான் சொல்கிறாங்க.